வெல்கம் டு டெக் பிரதர். நான் உங்க விக்னேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா மூணு பாக்ஸ் இருக்கு. இந்த ரெண்டை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பெரிய பாக்ஸ் தான் நீங்க வந்து பார்க்க போறோம். இதுல என்ன இருக்குன்னு பிக்சரை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது ஸ்பெஷலா இந்தியாக்காக மேக் பண்ணது. வாங்க வீடியோ பார்க்கலாம். இது வந்து பிரஸ்டீஜோட இண்டக்ஷன் ஸ்டவ் தான். அதாவது இதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன். இதில் மெயினான ஃபீச்சர்ஸ் அப்படின்னம்னா, விசில் கவுண்ட் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ விசில் ஆஃப் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணிட்டோம்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த விசிலில் வந்து ஆஃப் ஆயிடும். அதாவது ஒரு மூணு விசிலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மூணு விசிலில் வந்து ஆஃப் ஆகும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் வார்ம், அதாவது ஆறுச்சுன்னா சூடு வந்து ஹீட் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து அப்படியே வந்து ஹீட் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் வந்து இதனுடைய முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து யூசேஜ். ரெண்டாவது இதில் வந்து இந்தியாக்காக மேட் பண்ணால இந்தியன் டிஷ்லாம் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு ஓப்பன் பாக்ஸில் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வு ப்ளஸ் ஒரு அந்த வாரண்டி கார்டு அந்த நோட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயே. இதனுடைய ரேட் என்னென்னு பார்த்துட்டோம்னா 3,750 ரூபா வருது ஆஃபரோட. பாக்ஸில் வந்து 5,000 போட்டிருக்காங்க, ஆனால் ஆஃபரோட 3,750 ரூபா வருது. இதுதான் இதனுடைய குவாலிட்டி. இதெல்லாம் சைடில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இதனுடைய லுக்கு. மேலே வந்து உங்களுக்கு கிளாஸ் டாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து போட்டிருக்கோம் ஆட்டோமேட்டிக் விசில் கவுண்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், விசில் ப்ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எத்தனை விசில் வேணும் அப்படிங்கிறது இதில் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி இந்தியன் டிஷ்க்காக இட்லி மில்க்கு இந்த இதே எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஃபோக்கஸ் ஆகுதான்னு பாருங்கள். இதில் வந்து போட்டிருக்கோம். இந்த லுக்குன்னு பார்த்துட்டோம்னா எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. வெயிட்டும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஹீட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வால்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வால்டேஜ் வந்து 2200 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து வச்சுக்கலாம். இதில் சைல்டு லாக், அதாவது குழந்தைங்களாம் வீட்டில் இருந்தாங்கன்னா வந்து ஏதாவது மைனஸ் பண்ணுறது ப்ளஸ் பண்ணுறது இந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சைல்டு லாக் பண்ணிக்கலாம் நீங்கள். மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய லுக்கை ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்புறம் இதில் வந்து 3-pin ப்ளக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சின்ன பின் தான், வந்து பெரிய பின் கிடையாது. அதாவது ஸ்மால் ப்ளக் அப்படின்னு தான் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்த மாடலுக்குலாம் வந்து லார்ஜ் பின் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ஸ்மால் பின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எல்லா பக்கமும் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லென்த்து வந்து பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட 1 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் கொஞ்சம் வச்சா இருக்கும் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம பிளக்கில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து லார்ஜ் பிளக் கிடையாது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். நார்மலாக வீட்டில் உள்ள பிளக் தான். நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோடனே ஒரு சவுண்டு வரும், ஒரு பீப் சவுண்டு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல ஸ்டெடின்னு இருக்கும், இந்த ஆன் ஆஃப் இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணோம்னா, ஆன் பண்ணிட்டு மெனு செலக்ட் பண்ணோம்னா இதில் நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தோசை சப்பாத்தி அப்படின்னம்னா அதுக்கு தனியாக ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது விசில் ப்ரீசெட்டு. நம்ம இதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாத்திரம் மேலே வச்சோம்னா தான் ஆன் ஆகும். இதில் வந்து சில்வர் இல்லைனா இரும்பு இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி அலுமினியம்லாம் வந்து வச்சிங்கன்னா வந்து ஆனே ஆகாது, ஒர்க் ஆகாது. இப்போ வந்து இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஸ்டெடின்ட்டு வந்து வந்துடும், அப்போ தான் வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்.
இதில் வந்து பார்த்துட்டோம்னா மெனு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு இதை வந்து ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கலாம், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை இந்த ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ மெனு ஸ்டார்ட் பண்ணோம்னா, அதாவது ஆன் பண்ணிக்கணும், ஆன் பண்ணிட்டு மெனு ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த இது ஸ்டார்ட் ஆயிரும். நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ 2200 வோல்டேஜ் அந்த அளவுக்கு வந்து மேக்ஸிமம் வச்சுக்கலாம். கீழே குறைச்சிட்டே வந்தோம்னா மினிமம் பார்த்துட்டோம்னா 100 வரைக்கும் வரும். இதில் வந்து சப்பாத்தி தோசை இதுக்குன்னா தனியாக இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, டைரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக அதிலேயே ப்ரீசெட்டாக ஆப்ஷன்ஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி விசில் ப்ரீசெட்டுக்கு வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல வந்து வரும் எத்தனை விசில் கவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1, 2, 3 அந்த மாதிரி வந்து எவ்வளோ விசில் கவுண்ட் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்புறம் மறுபடியும் வேணும்னாலும் நம்ம குறைச்சிக்கலாம், இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டோம்னாலும். இது யூஸ் பண்ணோம்னாவே உங்களுக்கு தெரியும் ரெகுலராக. அதேமாதிரி சைல்டு லாக் வந்து இப்போ நம்ம ஒரு இது வந்து செட் பண்ணிவிட்டு சைல்டு லாக் பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டையும் ஒரே டைமில் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா சைல்டு லாக் ஆயிரும், சைல்டு லாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். மறுபடியும் ரெண்டே ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த அதாவது சைல்டு லாக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம்னாலும் ஒன்றுமே ஒத்தாகாது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பவர் கூட ஆஃப் ஆகாது, சைல்டு லாக்லேயே தான் வந்து இருக்கும். சைல்டு லாக் வந்து எடுத்துட்டோம்னா மட்டும்தான் வந்து ரெகுலர் ஒர்க் ஆகும். இப்போ ஏதோ ஒன்று ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நிறுத்தணும் அப்படின்னா இந்த அதாவது இப்போ வந்து ஆஃப் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணனால இப்போ ஆன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு நிறுத்தணும் அப்படின்னா இதில் வந்து நிறுத்திக்கலாம் நீங்கள். இது வந்து ஃபேன் வந்து எப்போயுமே வந்து ரன்னிங்கில் தான் இருக்கும். ஃபேன் வந்து நம்ம அதாவது நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னாலும் எடுத்துட்டோம்னாலுமே ஃபேன் வந்து ஃபுல்லாக ரன் ஆகி ஒரு 2 மினிட்ஸ் வந்து ரன் ஆகி நின்னதுக்கப்புறம் தான் வந்து லக்கில் இருக்க சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணணும். ஏன்னா உள்ளே வந்து இல்லைன்னா ஹீட் வந்து அப்படியே தான் இருக்கும், அதனால் வந்து உள்ளே சர்க்யூட்டில் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபேன் நின்னதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் பார்த்துட்டோம்னா டைம் ப்ரீசெட்டும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணிட்டு இப்போ இந்த 1300 வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இப்போ 10 மினிட்ஸ் சிஸ்டம்னா 10 மினிட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ஆஃப் ஆயிரும், இண்டக்ஷன் வந்து ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்பெஷலாக மேட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இட்லி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்தியாவில் தான் வந்து இது பண்ணுவோம், இட்லி வச்சோம்னா இந்த மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. அதனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ப்ரெஸ்டேஜ் இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதனுடைய வெர்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா PIC 6.1 V3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் வந்து ஒரு டாப் அப்படின்னே சொல்லலாம், அதாவது ஹைரேண்ட் மாடல். இந்த இதில் வந்து ஹைரேண்ட் மாடல் அப்படின்னு சொல்லலாம் ப்ரெஸ்டேஜில் வந்து. அதனால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக் பிரதர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.